கனவே, 15 வயது மகள யாரும் இல்லாத நேரத்துல மகள் தனிமையில் இருக்கும்போது வெறித்தனமாக உறவு கொண்டு கர்ப்பமாக்கிய தந்தையை பற்றி தான் பார்க்க போறோம். தெலுங்கானா மாநிலம் டுண்டிகன் பகுதியில வசிச்சுட்டு வர்றவரா பால்ராஜ் வனிதா தம்பியினர். இவங்களுக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆன நிலையில 16 வயதுல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க. பால்ராஜ் வனிதா இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனிமையில வசிச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாலும் மகளுக்கு தேவையான படிப்பு செலவுகளையும் சில அத்தியாவசியமான செலவுகளையும் அப்பா தான் கொடுத்துட்டு வராரு. இன்றைய சூழ்நிலையில ஊரடங்கு நேரத்துல பள்ளியில் அனைத்து விடுமுறையில இருப்பதால மகளை பார்ப்பதற்கு அடிக்கடி பால்ராஜ் வீட்டுக்கு வந்திருக்காரு. மகளுக்கு பிடித்த தின்பண்டங்களையும் பரிசு பொருட்களையும் வாங்கி கொடுத்துருக்காரு. மகள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரத்துல தனிமையில இருக்கும் போது சில ஆபாசமான வார்த்தைகளையும் பேசி இருக்கிறாரு. அம்மா சமையல் அறையில இவங்க இருவருக்குமே சமைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்பா சில அத்துமீறல்களையும் மகள்கிட்ட பண்ணியிருக்காரு. இது தெரியாம அம்மாவும் நெடுநாளாகவே அப்பாவை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அம்மா வீட்டுல இல்லாம வெளியில போயிருக்கிற சில நேரங்கள்ல மகளுடைய ஆடைகள் எல்லாமே களையப்பட்டு மகளை படுக்கறையில வச்சு வெறித்தனமாக உறவு செஞ்சிருக்கிறாரு. சில நாட்களாகவே தொடர்ந்து இந்த வேலை நடந்துருந்திருக்கு. மகளும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்புதான் இரவு நேரத்துல மகளுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் செய்து பார்க்கும் போதுதான் மகள் கர்ப்பமா இருக்கக்கூடிய விஷயமே தெரிய வந்திருக்கு. அம்மா மகள் கிட்ட கெஞ்சி, உங்ககிட்ட யாரு அத்துமீறி நடந்துகிட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு மகள், அப்பா தான் இந்த மாதிரி தவறான வேலையை என்கிட்ட செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை உங்ககிட்ட எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமும் வாங்கியிருக்காரு அப்படின்னு மகள் சொல்லியிருக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் கர்ப்பமா இருக்கிறது அம்மாவுக்கு மிகப்பெரிய இடியா இறங்குச்சு. ஆனா அதற்கு காரணம் அப்பாதான் அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இதனால வேற வழியே இல்லாம மகளை மருத்துவமனையிலேயே கருக்கலைப்பு செய்ய மருத்துவர்கிட்ட கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்ய மறுத்துட்டாங்க. பல மருத்துவமனைக்கு ஏறி இறங்கின அம்மா மகளின் எதிர்காலத்தை பற்றி மருத்துவமனையில சொல்லியும் கூட எந்த மருத்துவமனையுமே கருவை கலைக்கு முன் வரல. இந்த சூழ்நிலையில்தான் வேற வழியே இல்லாம அம்மா காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. புகாரின் பேர்ல விசாரணை நடத்தின காவல்துறை அதிகாரிகள் அப்பாவான பால்ராஜை கைது செஞ்சிருக்கிறாங்க. மகளுடைய எதிர்கால நிலையை கருத்தில் வைத்து கருக்கலைப்பு செய்யவும் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல மகளின் எதிர்கால நிலையை கருத்தில் கொண்டுதான் கருக்கலைப்பை பற்றி எந்த முடிவுகளும் எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை வட்டம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதனால கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மலர்வலி தற்கொலை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதால அவங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளும் உதவிகளும் வழங்கப்பட்டு வருது. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.